Hi friends, welcome back to my channel. இது நவரசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாட் ரெசிபி. கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம இன்னைக்கு பிஸ்கட் வச்சு சாட் பண்ண போறோம். இதுக்கு நான் இன்னைக்கு கிரீம் கிராக்கர்ஸ் பிஸ்கட்ஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து கொஞ்சம் பட்டரி டேஸ்டாவோ கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் உப்பு கலந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிஸ்கட். அப்புறமா நான் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே தக்காளி அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் அந்த க்ரீம் கிராக்கர்ஸ் பிஸ்கெட்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். அப்புறமா பொரி, அது கூடவே நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் கலந்த மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் சாஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாட்டை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற ஃபியூ இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சாஸ் கூட வீட்டில் இருக்கிற சாதாரண டொமேட்டோ சாஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணும்போது அது நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போடணும். இப்போ நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட்ஸை போட்டுடலாம். அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு அப்புறம் ஓமப்பொடி இதெல்லாம் சேர்ந்து இந்த மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் ஓமப்பொடி கூட ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் சேரும்போது டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து நம்ம செஞ்சு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. செஞ்ச உடனே சாப்பிட்ணும். அப்போ தான் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பரான பிஸ்கெட் சாட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா. நம்ம வீட்டில் இருக்கிற கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சே எப்படி ஒரு டக்குன்னு ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த சாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. Thanks for watching. Bye friends.